நான் உங்க கயல். இன்னைக்கு நம்ம எபிசோட் 16 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 16ல சக்தியும் சிவாவும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம கிரிமினல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம். மரண தண்டனை கொடுத்துட்டு திரும்ப மாத்திக்க மாட்டாங்கன்னு நமக்கே தெரியும். மனச கல்லாக்கிக்கோ, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சிவா சொல்லிட்டு இருக்கான். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த வேலையே போனாலும், ஏன் என் உயிர் கூட போனாலும் பரவாயில்ல, நான் கையில காப்பாத்துவேன். பாவம், அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு போறா சக்தி. அடுத்த சீன்ல சக்தி அம்மாவை வேக வேகமா இங்க வேற ஊருக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருக்கா. டிரெஸ் எல்லாத்தையும் அவங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவு அவங்களுக்கு புரிய வச்சு எக்ஸ்பிளைன் பண்றா. சரி, அம்மா விட்டுட்டு நீ தனியா இருப்பியா, ஒத்தையா எப்படி கையில காப்பாத்துவ அப்படின்னு கேக்குறாங்க. சிவா எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காருமா அப்படின்னு சொல்றா. இது கேட்டுட்டு தயங்கி, உனக்கு சிவா மேல எதுவும் ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சக்தி பாவம், ஆர்வம் இருந்து மட்டும் என்னமா பண்ண முடியும், நான் தான் பையனாச்சே அப்படின்னு அழுகிறா. பாவம், இத பாத்துட்டு அம்மாவில தாங்கிக்க முடியல. ஐயோ, எல்லாமே ஏன் தப்புதான், என் குழந்தைய நான் இப்படி பண்ணிட்டேனே, உன் விருப்பு வெறுப்பம் கூட இல்லாம தப்பு பண்ணிட்டேனேன்னு அழுகிறாங்க. அப்படியே இந்த இடமே சோகமா மாறுது. அடுத்த சீன்ல சக்தி வேக வேகமா கையில பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு போறா. அங்க போனா அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேருமே பேசி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சக்தியை பார்த்தது பேசினது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல புக் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பா. அது எல்லாத்தையுமே சக்தி கேட்டுட்டு தேம்பி தேம்பி அழுகிறா. நம்ம கையில தூக்கு போட போறாங்க. அதனால கடைசியா என்னெல்லாம் பேசணும்னு எல்லாத்தையுமே பேசி எழுதிட்டு இருக்காங்க. இவ ஒரு புக் ரெடி பண்ணிருப்பா, அந்த புக்கை நீ தான் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சக்தி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. சக்தி ஏதாவது பிளான் வச்சிருக்காளா, இல்ல நிஜமாலுமே தூக்கு தண்டனை போட போறாங்களா, ஹீரோயினுக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல. கதை போக போக நம்மளும் பாக்கலாம். அடுத்த சீன்ல சக்தியும் சிவாவும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. சக்தி கையில நினைச்சதா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே சொல்லிட்டு வரா. நீங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் வைஃப் இல்ல, அப்புறம் ஏன் அவளை பத்தி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அவ ரொம்பவே பாவம், சின்ன வயசுல இருந்து அவ அம்மா அப்பாவை இழந்துட்டா, அவளுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு ஃபீல் பண்றா. இப்ப சிவா அவளையே பாத்துட்டே வரான். இத்தனை வருஷமா நீயும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க, உன்னோட சந்தோஷம் உன்னோட தனிப்பட்ட ஃப்ரீடம் கூட இல்லாம வளர்ந்துருக்கல, இனிமே நான் இருக்கேன் உனக்காக. உன்னோட சந்தோஷம், உன்னோட கஷ்டம், உன்னோட வலி, உன்னோட காதல் எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன், இனில இருந்து நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்படி ரெண்டு பேரும் சோகமா பாத்துக்கிறாங்க. அடுத்த சீன்ல நம்ம கமலோட குதிரை செம்ம டயர்ட்ல மயங்கி கீழே விழுந்துருது. இத பாத்துட்டு ஹீரோக்கு ரொம்பவே பயமாகுது, கஷ்டமாகுது. கையில காப்பாத்தணும்னு இருக்கிற ஆர்வத்துல உன்னை கவனிக்கவே மறந்துட்டேன்லடா, என்ன மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டு அந்த குதிரை கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த குதிரையை பாருங்களேன், எவ்வளவு அழகா, ஆமா நான் டயர்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கரெக்டா அவன் பேசுறப்ப தலையாட்டும். இத பாக்கவே ரொம்ப கியூட்டாவும் ஒரு பக்கம் சோகமாவும் இருக்கும். அப்படியே சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடு, விடிஞ்சுக்கு அப்புறம் நம்ம போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை படுக்க வச்சுட்டு அழகா தலையில தடவி கொடுத்துட்டே நம்ம ஹீரோவும் பக்கத்திலே ரெஸ்ட் எடுக்க படுத்துறான். அடுத்த சீன்ல அந்த அரவேக்காடும் சரிதாவும் பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இப்ப சரிதா என்ன சொல்றா, கமலுக்கு தான் கல்யாண விஷயமா பேசிட்டு இருக்காங்க, ஏதோ பொண்ணு தேடிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சரிதா சொல்லவும், இப்போ நான் கமலை லவ் பண்றேன், எப்படியாவது பேசுங்க, இளவரசர் ரகு மூலியமா பேரரசர் கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறா, கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இத பாத்துட்டு சரிதாவும் ஏதோ பிளான் பண்றா. சரி ஓகே, நான் உனக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுட்ட வந்து பேசுறா. கமல் இவ்வளவு கல்யாணம் பண்ணா நமக்கு தேவைப்படுறப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு பிரச்சனையே இருக்காது, கமல் எந்த விஷயத்தையும் துருவி துருவி கேட்க மாட்டான், இப்போதைக்கு கமல் இந்த பிரச்சனையில இருந்து நம்ம காப்பாத்திடலாம், அவ ஃபியூச்சர்ல என்ன பிளான் பண்ணாலும் இந்த அரவேக்காடு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இவங்க ஏதோ தீவிரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோட கல்யாண விஷயத்த அப்படியே ரகு பேரரசர் கிட்ட போய் சொல்றான். அவர் அப்படியே போய் கமலோட அம்மா கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. நம்ம ஃபேமிலிக்காக இத பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அம்மாக்கு விருப்பம் இல்லைனாலும் வேற வழி இல்லாம ஒத்துக்குறாங்க. பேரரசர் யாருக்குமே பயப்பட மாட்டாரு, ஆனா ரகுவோட அம்மா கிட்ட மட்டும் பொறுமையா பம்மி பம்மி பேசுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னன்னு நம்ம போக போக பாத்துக்கலாம். நைட் ஆகுது, பேரரசரும் அவரோட பிஏவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாம அரண்மனையை விட்டு வெளியில போனது, கையில காப்பாத்த ட்ரை பண்றது, இது எல்லாத்தையுமே பேரரசர் கிட்ட சொல்லிடுறான், போட்டு கொடுத்துறான். இத பாத்துட்டு செம்மையா கோவப்பட்டுறாரு. இதெல்லாம் கேட்கவும் பேரரசருக்கு செம்மையா கோவம் வருது. எல்லாமே அவளாலதான், நாளைக்கே அவளுக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்துறாரு. அட பாவீங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு வேணும்னே அவனை டைவர்ட் பண்றதுக்காக பிஏவோட ஆளுங்க அவ பின்னாடி போயிட்டு சும்மா கமல் மேல படாத மாதிரி அம்ப விட்டுட்டு இருக்காங்க. இத பாத்துட்டு கமலுக்கு சந்தேகம் ஆகுது, என்னடா அது இவ்வளவு பெரிய பிளாக் ஸ்குவாட், ஆனா என் மேல அம்பு படாம போயிட்டு இருக்காங்களே, ஒருவேளை இவங்க ஏதாவது சூழ்ச்சி பண்றாங்களா அப்படின்னு யோசிச்சு பாக்குறான். இப்பதான் அவனுக்கு புரிய வருது, ஐயோ கையில அங்க இருக்காளே, அவளுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இத சுதாரிச்சுட்டு ஹீரோ வேகமா கையிலுக்கு ஆபத்தா இருக்கும்னு சொல்லிட்டு குதிரையை திருப்பிட்டு போறான். இங்க நம்ம ஹீரோயின்க்கு
என்ன நடக்குதுன்னே புரியாம ஃபீல் பண்ணிட்டே உள்ள உட்கார்ந்துட்டு இருப்பா. இப்போ திடீர்னு நாலஞ்சு காவலாளிங்களா வராங்க. இன்னைக்கு உனக்கு மரண தண்டனை, வெளியில வா அப்படின்னு தரத்தனன்னு கூட்டிட்டு போறாங்க. ஊரு ஃபுல்லா தரத்தனன் அவளை இழுத்துட்டே போறாங்க. இத பாத்துட்டு சக்திக்கு கோவம் வருது. குற்றம் இல்லன்னு இன்னும் நிரூபிக்கப்படவே இல்ல, விசாரணை இன்னும் நடந்துட்டுதான் இருக்கு. அதுக்குள்ள ஏன் மரண தண்டனை கொடுக்கறீங்க, அது எப்படி உங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சக்தி கோவமா கத்திட்டு இருக்கா. ஆனா அவனுங்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. இப்போ கையல் சக்தி அங்க நின்னு கத்திட்டு இருக்கத பாத்துட்டு, என்ன நினைச்சு நீ கவலைப்படாத, எல்லாம் கை மீறி போச்சு, எனக்காக நீ இவ்ளோ கஷ்டப்பட்டதே போதும் சக்தி, நான் உன்னை எப்பவுமே மறக்க மாட்டேன், மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே அழுகுறா. இத பாத்துட்டு சக்தியால ஒண்ணும் பண்ண முடியலேன்னு அவங்கிட்ட கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இந்த இடமே ரொம்ப சோகக்காடா மாறுது. அடுத்த சீன்ல கையில அந்த மரண தண்டனை குடுக்கற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. பாவம் கையில குனிய வச்சு தலைய வெட்ட போறாங்க. சக்தியால இத பாக்கவே முடியல. தங்கச்சி சிவா சக்தின்னு சொல்லிட்டு மாறி மாறி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ குனிய வச்சதும் கையல் பாவம் சக்தி கூட பழகுனது, கமல் கூட சந்தோஷமா இருந்தது, அந்த பழைய நினைவுகள் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. இப்போ கரெக்டா வெட்ட போறாங்க. வெட்ட போற நேரம் நம்ம ஹீரோ வந்து தடுத்துறாங்க. எவ்வளவு தைரியம் இருக்கும், எல்லாரும் பின்னாடி போங்க அப்படின்னு கமல் கத்துறான். இத பாத்துட்டு சக்தி ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கா. கயலும் கமலையே பாத்துட்டு இருக்கா. நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன், கயல் குடும்பத்துக்கும் இந்த தப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எல்லாரும் பின்னாடி போங்க அப்படின்னு கமல் கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். இப்ப இந்த நேரம் கரெக்டா பிஏ வராரு. மரண தண்டனை கொஞ்சம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, பேரரசோட உத்தரவு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப பேரரசர் கமலை வந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு கமலை தனியா பேரரசர் கிட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அங்க போனா பாவம் கமல் ரொம்ப நேரமா வெளியவே வெயிட் பண்ணிட்டே இருக்கான். பேரரசர் பாட்டுக்கு உள்ளக்க உட்காந்து புக் படிச்சுட்டே இருக்காரு. அப்புறம் அவரோட பிஏக்கே பாவமாகி மனசு கேட்காம அரசே தம்பி வெளியே ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு பயந்து பயந்து வந்து சொல்றான். அதுக்கப்புறம் தான் பேரரசர் சரி ஓகே உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு அவர் கோவமா சொல்றாரு. உள்ள வந்ததுமே அந்த கொலகாரனோட பையன் ஒரு லெட்டர் மாதிரி குடுத்திருப்பான், ஒரு குட்டி பாக்ஸ் குடுத்திருப்பான்ல, அந்த பாக்ஸ்குள்ள இந்த லெட்டர் தான் இருக்கும். அத பேரரசர் கிட்ட காட்டவும் கயல் ஃபேமிலி எந்த தப்புமே பண்ணவே இல்ல, எல்லாத்துக்குமே வேற யாரோ காரணம், யாரோ வேணும்னே கயலோட ஃபேமிலில பழிய போட்டிருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்றான். இத கேட்டுட்டு பேரரசருக்கு டென்ஷன் தான் ஆகுது. அப்புறம் அந்த ஆதாரமான அந்த லெட்டரை போய் பேரரசர் கிட்ட கொடுக்கறாங்க. சரியான கோவத்துல அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுறாரு. இனிமே உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லல்ல, இதுதானே கடைசி ஆதாரம் அப்படின்னு பேரரசர் சொல்றாரு. இத பாத்துட்டு கமலுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இந்த ஊழலுக்கு நீங்களும் இன்வால்வ் ஆகிருக்கீங்களா அப்படின்னு ஷாக்கா பேரரசரையே பாத்துட்டு இருக்கான். இந்த பிரச்சனையே டாக்டர் குடும்பனாலதான், அந்த டாக்டர் குடும்பம் தான் இந்த கொலைக்கு எல்லாம் சம்பந்தம் சொல்லிட்டு இந்த நாடே நம்புது. அதுக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், அதான் அப்பவே எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்ல, இப்ப ஏன் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற, எல்லாத்துக்கும் அவதான் காரணம், புதஞ்சு போன பிரச்சனைய தோண்டி தோண்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, அவளை கொன்னா போதும் ஒட்டுமொத்த பிரச்சனையே அமைதியாயிரும் சொல்லிட்டு பேரரசர் கோவப்படுறாரு. இத கேட்டுட்டு கமலுக்கு செம்ம ஷாக் ஆகுது, அவ்வளவு கோவம் வருது. எதையுமே வெளியே காட்ட முடியாம உள்ளக்க அடக்கி வச்சுட்டு முறைச்சிட்டு இருக்கான். அவன் கண்ணு ஃபுல்லா ரெட்டா இருக்கு, தண்ணி தேங்கி நிக்குது. அவ மேல கைய வச்சிங்க அவ்வளவுதான், நீங்களாம் ஒரு பேரரசரா, அப்பாவி மக்களுக்கு இப்படி தப்பா தண்டனை கொடுக்கறீங்களே, நிரபராதி என்னைக்குமே தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்ற நம்ம குடும்பத்திலேயே இப்படி ஒரு கேவலமான விஷயம் நடக்குது, அநியாயம் நடக்குது நம்ம குடும்பத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமல் ரொம்பவே கோவப்படுறான். நம்ம குடும்பத்துக்காக தாண்டா இப்படி ஒரு அநியாயமே பண்றேன் அப்படின்னு பேரரசர் கோபத்துல கத்துறாரு. இத கேட்டுட்டு கமலுக்கு ஷாக் ஆகுது, ஆச்சரியம் ஆகுது, என்னடா இது இப்படி ஒரு ட்விஸ்ட், கமல் என்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம குடும்ப வாரிச கொன்னது யார் தெரியுமா, யாரு தெரியுமா, த கிரேட் பேரரசன், உன் அப்பா தாண்டா, உன் அப்பா தான் கொன்னாரு, உன் அம்மா மேல சந்தேகப்பட்டுதான் இப்படி ஒரு தப்ப பண்ணாரு, இது வெளியில தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கே அவமானம், அரச குடும்பமே சதஞ்சு போயிடும், அதுக்காக தான் வேற வழி இல்லாம டாக்டர் ஃபேமிலி மேல பழிய போட்டோம்னு சொல்றாரு. இது கேட்டுட்டு கமல் ஆடி போயிடுறான். அவனால எதுவுமே பேச முடியல. அப்படியே பேரரசர் முன்னாடி மண்டி போட்டுட்டு கையில மட்டும் எதுவுமே பண்ணிடாதீங்க அப்படின்னு அழுகுறான், கெஞ்சுறான். இதோட எபிசோட் 16 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 17 பாத்திரலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 17 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.